ஹே காய்ஸ், நான் தான் பிரவீன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி நியூ ஸ்டேட்டில் சர்வைவல் ரிவார்ட்ஸ் வீக் டூ மிஷின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்டான ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு மிஷின் வந்து ஃபினிஷ் 13 பிளேயர் வித் ஏர் ஸ்னைப்பர் ரைஃபிள். இப்போது நம்ம வந்து நான் லாபியில் வந்து காட்டுற இந்த கன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து இறங்கல் அண்டு ட்ரால் மேப்பில் வந்து கிடைக்கும் இந்த கன்ஸ்லாம். இதை யூஸ் பண்ணி 30 கில்ஸ் பண்ணணும். அடுத்த மிஷின் வந்து ஹீல் 1500 ஹெல்த். இப்போ நான் வந்து மேன்ஷனில் இருக்க பெரிய பில்டிங்கில் இருக்கேன். இப்போ இந்த பில்டிங்லேருந்து நான் குதிக்கும் போது எனக்கு ஹெல்த்து கம்மியாகுது. ஹெல்த்து கம்மியாகும் போது பேண்டேஜ் இல்லைனா ஃபஸ்ட் எய்ட் கிட் இல்லைனா மெடிக்கிட், இது மூணுத்தை யூஸ் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு ஹெல்த் அதிகமாகுது. இதே மாதிரி நீங்கள் இறங்கலில் எங்கெங்கேயோ நிறைய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, அதேமாதிரி பெரிய பில்டிங்ஸ்லேருந்து குதிக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் கம்மியாகும். அதேமாதிரி 15 times இல்லைனா 20 times மினிமம் பண்ணிங்கனாலே ஒரே மேட்ச்சில் இந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனாலும் ஜோன்லேயே இருந்துட்டீங்க பேண்டேஜ் இல்லைனா மெடிக்கிட் யூஸ் பண்ணுறது மூலமும் உங்களால் ஈஸியாக இந்த மிஷின்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்த மிஷின் வந்து யூஸ் 3 ஃபேர் கிரானைட். இதுதான் ஃபேர் கிரானைட். இதை நம்ம யூஸ் 3 times யூஸ் பண்ணும்போது இந்த மிஷின்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஒரே மேட்ச்சில் நம்ம 3 கிரானைட் எடுத்து த்ரோ பண்ணாலே போதும், இந்த மிஷின்ஸ் 1 matchலேயே கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த மிஷின் வந்து ரெடிப்ளாய டீமேட் 1 யூஸ் ஏ க்ரீன் ஃப்ளேர். ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஃப்ளேர் எப்படி கிடைக்கும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கீழே ட்ரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ராலை தொட்டிங்கன்னா அதில் செகண்டாக வந்து க்ரீன் ஃப்ளேர் இருக்கும். க்ரீன் ஃப்ளேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னா 1200 பே பண்ண சொல்லுவோம். பே பண்ணுறதுக்கு அந்த பேமெண்ட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே அங்கங்கே 15, 10, 20, 100 சொல்லி அந்த பேமெண்ட்ஸ் கிடைக்கும். பர்ச்சேஸ் கொடுக்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷன் கொடுக்குறோம் அந்த இடத்துல லொக்கேஷனில் வந்து ஒரு ட்ரால் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு பாக்ஸ் போடும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் க்ரீன் ஃப்ளேர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் டீம்மேட்டை நீங்கள் ரிவே பண்ணிக்க முடியும். நீங்கள் லக்கி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேர் வந்து வீட்டுக்குள்ளேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம அடுத்த மிஷின் வந்து யூஸ் தி சி அவுட் ட்ரால் 3 times. இது க்ரீன் ஃப்ளேர் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். என்கிட்ட வந்து க்ரீன் ஃப்ளேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேமெண்ட் இல்லை, இது பர்ச்சேஸ் பண்ண பேமெண்ட் இருக்குது. நான் இது கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் ஓப்பன் பண்ண பிறகு பேக்கில் ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரால் இருக்கும். ட்ரால் ஓப்பன் பண்ணிங்கன்னா அல்லது 4th வந்து சி அவுட் ட்ரால்னு இருக்கும். சி அவுட் ட்ரால் நீங்கள் தொட்டிங்கன்னா 500 rupees பே பண்ண சொல்லணும். 500 பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றி லொக்கேஷன் காட்ட சொல்லலாம். எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு ட்ரால் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே ட்ரால் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3 times பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் சில டைம் வீட்டுக்குள்ளேயே அந்த ட்ரால் கிடைக்கலாம். ட்ரால் கிடச்சா உங்களுக்கு லக்கு தான். லக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலம் ஒரே மேட்ச்சில் இந்த இது மிஷின்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு தான் எனக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சி யூ லேட்டர். Bye.